ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல உண்மையிலே வந்து கோபிக்கு இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. அதுவும் வந்து அவர் முன்னாடி இருந்தே வந்து பாக்கியாவை மதிச்சதே இல்லை. பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சுமை மாதிரி தான் அவர் பார்ப்பாரு. ஏதோ வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பணம் தனியாக சம்பளம்லாம் கொடுக்காம வச்சு இந்த வேலையாள் மாதிரி சமைக்கிறதுக்கு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு, அயன் பண்ணி வைக்கிறதுக்கு, காஃபி கேட்டால் கொடுக்கறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவருடைய நிலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய அம்மாவும் மகளும் ஈஸ்வரியும் வந்து அவரை வந்து பார்த்தாலே யார் ராணி அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவுக்கு வெறுப்பு மேலே வெறுப்பு வருது. அவ்வளோ பாசமாக இருந்த மகள் வந்து நீங்கள் யார், நீங்கள் ஒன்றும் வரத்தை வரல, எங்கள் அம்மா வராங்க, எங்கள் அம்மா போதுங்கிற மாதிரி அவங்க அம்மா பிள்ளையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய அருமை பெருமெல்லாம் புரிஞ்சு மாறிட்டு இருக்காங்க. இதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேடி டேடி டேடின்னு வந்து திருப்பி திருப்பி மை கூப்பிட ஆரம்பிக்க, இதில் வேற அவங்க ஏன் ஒழுங்காக பேசலை, எதுக்காக வந்து நீங்கள் அவங்கள போய் டேடின்னு கூப்பிட விடுறீங்க இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சின்ன பொண்ணு இனியா கேட்கறது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீங்கள் அவங்களுக்கும் பேரண்டாக வந்து போகணும் அப்படின்னு வந்து ராதிகாவும் கேட்குறாங்க. டிவோர்ஸ் ஆனாலும் குழந்தை குழந்தை தானே, ஆனாலும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு முதல்ல வந்து அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து எதுக்கு அந்த போய் இந்த டிராவலாக ட்ராமாலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இவருக்கு இன்னும் குடச்சல் மேலே குடச்சலை கொடுத்து இவர் கடுப்பாகி ஒரு கட்டத்தில் என்ன தான் அது என் குழந்தை, ஏன் இனியா என் குழந்தை தான், அவள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலை, அப்போ இனியா உங்களுக்கு முக்கியம் இல்லையா, மையும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சண்டை வந்து திருப்பி இவரை வந்து வெளில போய் சோஃபாவில் படுத்துக்கப்பா அப்படின்னு துரத்த போகிறாங்க. ஒரே ஒரு நாள் கட்டில் திருப்பி தூங்கினாரு, திருப்பி சோஃபாவே கதி. இங்கே வந்ததுலேருந்து அவருக்கு வந்து ஏற்கனவே காஃபி போடுத்துறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு சரியில்லை, ப்ளஸ் வந்து நிம்மதியும் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போகிறாரு. இதில் பிஸ்னஸ் எடுத்து என்ன ஆக போதும், அங்கேயும் லாஸ் என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதெல்லாம் கோபிக்கு தேவை தான் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். ஹிடன் பொருள்